ஓம் சிவாய நம. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சியில் மீண்டும் நான் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமயானம் என்ற ஊரில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இது மயிலாடுதுறையிலிருந்து 26 கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்கடையூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 111வது ஸ்தலமாகும். சுவாமி பெயர் பிரம்மபுரீஸ்வரர், அம்மன் பெயர் மலர் குழல் மின்னம்மை. ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் சிவன் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி உலகத்தை அழித்து விடுவார். இச்சமயத்தில் படைப்பு கடவுளான பிரம்மாவும் அழிந்து போகிறார். புது யுகம் துவங்கும் போது மீண்டும் பிரம்மாவை உண்டாக்கி அவர் மூலமாக ஜீவராசிகள் பிறக்கும்படி செய்வார். அவ்வாறு பிரம்மாவை அழித்து மீண்டும் உயிர்ப்பித்த தலம் இது. அதோடு பிரம்மாவுக்கு உயிரிழைப்படக்கும் ரகசியம் பற்றி இங்கு ஞானோபதேசம் செய்தருளினார். பிரம்மனை அழித்து ஞானோபதேசித்த தலம் என்பதால் கடவுர் மயானம் என்றும் திருமஞானம் என்றும் பெயர்கள் உண்டு. பிரபஞ்சம் என்னும் பேர் அரும்பின் மடல்கள் அவிழத் தொடங்கிய ஆதிகாலம், அண்டத்தின் நாபியிலிருந்து பொங்கி எழுந்தது ஓங்கார நாதம், படைப்புக்கலையின் மூல நாதமாய், முடிவிலா நடனத்தின் முதல் சுருதியாய், காலவீணையின் அதிர்வாய் ஓங்கி ஒழித்தது ஓங்காரம். சிருஷ்டியின் உச்ச லயிப்பில் ஒன்றியிருந்த இடகலை பிங்களை சக்திகள் சலனம் கொண்டன, சற்றே அசைந்தன. நாதத்தின் கருப்பையில் பிரபஞ்சக்கரு மெல்ல மெல்ல உருக்கொள்வதை உணர்ந்தன. நாதத்தின் பிறப்பே பிரபஞ்சம், நாதத்தின் இருப்பே உயிர்கள், நாதாலயத்தின் நடனமே தொடக்கம். மூல சிருஷ்டியின் நிறைவில் உருக்கொள்ளவல்ல உயிர்களின் இடையரா சங்கிலியில் முதற்கண்ணி பொருந்திய வேலை அது. சக்தி வடிவானது இடகலை, சிவனருளானது பிங்களை, ஊறிக்கொண்டிருந்த உயிர்களெல்லாம் ஊடுருவியது சிவசக்தி அம்சம். ஓம் ஓம் ஓங்காரத்தின் மீட்டல் தொடர்ந்தது. கொள்ளை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பு அறிந்தது. ஜுவாலை கனன்றது. வாக்கியிருந்த பூரணமிருந்து சூட்சும குறிப்பாய் கிளம்பியது பிரபஞ்ச ரகசியம். ஆதி யோகியின் நாதக்கனியில் மூவகை உலகம் முகிழ்ப்பதற்கான சலனங்களை கண்ணுற்ற உமையின் உள்ளுணர்வில் புரியத் தொடங்கியது பிரபஞ்ச ரகசியம். தன்னை ஆளுடைய நாயகனின் உபதேசத்தில் கண்மூடி கடவுர் எனப்படும் அமுதக்கடமாய் தன்னை உணர்பவர்களுக்கு அதுவே கடைசி பிறவி. கரூரில் நுழைவோருக்கு கடையூரும் இதுவே. சரி, பிரபஞ்ச உருவாக்கத்தில் பங்கேற்ற நீ மொடோன்மணி மனசக்தி, பிங்களையின் மூல உருவாகிய யாம் புக்தி சக்தி நாம் அருளி அமுதமே காற்று, காற்றின் அசைவே பிரபஞ்சம், காற்றுக்கு கால் என்று பெயரும் உண்டு, காற்றின் இயக்கமே வாழ்க்கை எனும் தத்துவத்தில் குறியீடாய் தாண்டவம் தொடங்குவோம். பிரம்மாவை அழித்து ஞானோபதேசித்த தலம் என்பதால் கடவுர் மயானம் என்றும் மெஞ்ஞானம் என்றும் தலத்திற்கு பெயர் உண்டு. திருக்கடையூரில் ஆயுசோமம் சதாபிஷேகம் செய்தவர்கள் இங்குள்ள சிவனுக்கு பூஜை செய்து ஹோமத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியுடன் 6 சீடர்கள் உள்ளார்கள். கல்லாலான மரம் இல்லை. கல்வியில் சிறந்து விளங்க இத்தல சிவனையும் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது சிறப்பு. தாங்களும் அங்கு சென்று வழிபட்டு வேண்டியவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள். கோவிலுக்கான இந்த வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்த பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள், குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.